வெல்கம் டு ஆல் தாஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு டென்த் ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம் செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிக்கு கொஸ்டின் பார்த்துடலாம் தமாஷா மற்றும் மௌனி எந்த மாநிலத்தின் நடனம் மகாராஷ்டிரா தேர்தலி மற்றும் ஜவாரா எந்த மாநிலத்தின் நடனம் மத்திய பிரதேசம் தாக்லா மற்றும் பாலி எந்த மாநிலத்தின் நடனம் சத்தீஸ்கார் சரகுல் மற்றும் டோம்கட்ச் எந்த மாநிலத்தின் நடனம் ஜார்க்கண்ட் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் போட்டியாஸ் புக்ஸா ஜான்சாரி காஸ் ராஜி மற்றும் தாரு ராஜீவ்காந்தி வல்லபாய் பட்டேல் மொராஜி தேசாய் இவங்க மூணு பேருக்குமே பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்கு பிறந்ததாசர் தாச சாகித்யா மற்றும் ராக மாய மாவுல கோவலா அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு ஜனாதிபதி தேர்தல் முறை குடியரசுத் தலைவரால் ராஜ்யசபா உறுப்பினர்களை நியமனம் செய்தல் இந்த விஷயங்களை நாம அயர்லாந்து நாட்டில இருந்து எடுத்துக்கிட்டோம் காங்டோ அருணாச்சல பிரதேசத்தின் மிக உயரமான சிகரம் பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் இரண்டாயிரத்தி ஏழுல இருந்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரைக்கும் நிலுவல இருந்துச்சு சோ இந்த ஐந்தாண்டு திட்டத்தை ஆரம்பிச்சது சி ரங்கராஜன் மன்மோகன் சிங் தலைமையில மாநில அட்வொகேட் ஜெனரல் பிரிவு நூத்தி அறுபத்தஞ்சுல சொல்லியிருக்காங்க சைபுதீன் கிச்சுலு ஸ்டாலின் பரிசு பெற்ற முதல் இந்தியர் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வங்காளத்துல நடந்துச்சு இந்த இயக்கத்தோட தலைவர்கள் கம்ரான் சிங் மற்றும் நியாமத் அலி இந்திய புதுப்பிக்கத்தக்க எரிசத்து மேம்பாட்டு முகமையின் தலைவர் மற்றும் எம் யாக நியமிக்கப்பட்டவர் யார் பிரதீப் குமார் தாஸ் ஆண்டின் சிறந்த தலைவர் விருது அவர் சேர்மன் விருது பெற்றவர் யார் பிரதீப் குமார் தாஸ் உலக ராபிட் செஸ் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி மூனில் பெண்களுக்கான போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்றவர் யார் குநேறு ஹம்பி இந்திய தபால் அலுவலக சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு பிரேக்கிங் த மவுல்டு என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ரகுராம் ராஜன் ஐரோப்பிய முதலீட்டு வங்கியின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் இந்த வங்கியோட தலைவர் நாடியா கால்வினோ அஜய்குமார் குமார் சவா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் தலைவர் தேபதா சந்த் பேங்க் ஆஃப் பரோடாவின் தலைவர் கிருஷ்ணன் ஹரிகர சர்மா கர்நாடக வங்கியின் தலைவர் அஜய் பாங்கா உலக வங்கியின் தலைவர் ரஜத் வர்மா டிபிஎஸ் வங்கியின் தலைவர் பி ஆர் சேஷாதிரி சவுத் இந்தியன் வங்கியின் தலைவர் அசோக் வாஸ்வானி கொட்டாக் மகிந்திரா வங்கியுடைய தலைவர் சந்திரசேகர் கோஷ் பந்தன் வங்கியின் தலைவர் குவேம்பு தேசிய விருதை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பெற்றவர் யார் இந்த வருஷம் யாருக்கு கிடைச்சிருக்குன்னு பார்த்தா சிர்சேந்து சிர்சேந்து முக்கியோ பாத்தியாய்க்கு இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு சோமிதா திட்டத்துக்கு தேசிய மில் அணுமை விருது கிடைச்சிருக்கு நாயக் நார்வன் போர்லாக் ஃபீல்ட் விருது வாங்கியிருக்காங்க சுரேஷ் ஈஸ்வர் வாட்கர் கன்சம் ராகினி லதா மங்கேஷ்கர் விருது வாங்கியிருக்காரு பீனா அகர்வால் மற்றும் டேவிட் பார்க்கின் கெனத் போல்டிங் விருது வாங்கியிருக்காங்க டேனியல் பேரன் போயி மற்றும் அலி அபு அவர் இந்திரா காந்தி அமைதி பரிசு வாங்கியிருக்காங்க ஹேமச்சந்திரன் ரவிக்குமார் கர்ம வீரர் சக்ரா பதக்கம் வாங்கியிருக்காங்க எந்த நாடு பனிச்சிறுத்தையை தேசிய சின்னமாக அறிவித்தது கிர்கிஸ்தான் கிர்கிஸ்தான் நாடு நீ ரீசண்டா பனி சிறுத்தையா அவங்களுடைய தேசிய சின்னமா அறிவிச்சிருக்காங்க பூட்டான் நாடும் இந்தியா நாடும் சேர்ந்து முதல் ஒருங்கிணைந்த சோதனை சாவடி அமைச்சிருக்காங்க இத்தாலி நாடு இரண்டாம் உலக போரில் இந்திய இராணுவத்தின் பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் வி சி அஸ்வன் காக்டே சண்டையில் நினைவகத்தை நிறுவிருக்காங்க ஈராக் நாடு டிராகோமோய் நோயை நீக்கியதற்காக உலக சுகாதார அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க லூயிஸ்வலி நகரம் செப்டம்பர் மூணாம் தேதிய சனாதன தர்ம நாள் அறிவிச்சிருக்காங்க மார்கரெட் டு டென்மார்க் நாட்டின் இருந்து விலகி இருக்காங்க போர் அனாதைகளுக்கான உலக தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது ஜனவரி ஆறு நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம் இந்த வருஷத்துக்கான மைய கருத்து அனாதைகளின் வாழ்க்கை விஷயம் டிசம்பர் ஐந்து உலக மண் தினம் டிசம்பர் ஏழு சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து தினம் ஆயுதப்படை கொடி நாள் டிசம்பர் ஒன்பது சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் டிசம்பர் பத்து மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பதினொன்னு யூனிசெஃப் நாள் சர்வதேச மலை தினம் டிசம்பர் பதினாறு திவாஸ் டிசம்பர் பதினெட்டு சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம் சிறுபான்மையினரின் உரிமை தினம் ஜனவரி நாலு உலக பிராய்லி தினம் என் எஸ் ஓ படி இரண்டாயிரத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் எவ்வளவு சதவீதம் வளர்ச்சி அடையும் ஏழு புள்ளி மூணு சதவீதம் வளர்ச்சி அடையினு என்எஸ்ஓ அப்படிங்கிற அமைப்பு சொல்லியிருக்காங்க என்ஸ்ஓ அப்படிங்கிறது ஒரு துறை இந்திய நாட்டில இருக்கக்கூடிய துறை மத்திய அரசு ஊழியர்களுக்கு முப்பத்தி எட்டு சதவீதத்திலிருந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதமா அக விலைப்படி உயர்த்தியிருக்காங்க யுனெஸ்கோவின் கூற்றுப்படி உலக மக்கள் தொகையில் இருபத்தி ஆறு சதவீதம் பேருக்கு பாதுகாப்பான குடிநீர் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான இபிஎஃப் டெபாசிட்டுக்கான வட்டி விகிதம் எட்டு புள்ளி பதினஞ்சு நிர்ணயம் பட்டிருக்கு இபியின் படி இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுக்குள் உலகம் முழுவதும் எண்பது சதவீத பிளாஸ்டிக் மாசுபாடு குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க விபத்து அதிகம் உள்ள இடங்களை வரைபடமாக்கிய முதல் மாநிலம் இது பஞ்சாப் மாநிலம் தெளிவா சொல்லும் பாத்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒண்ணும் இல்ல நம்ம மேப் யூஸ் பண்றோம் இல்லையா நம்ம போன்ல மேப் யூஸ் பண்றோம் ஒரு ஹோட்டலோ ஒரு ரெஸ்டாரண்டோ தேடினா நமக்கு உடனே காமிக்கும் இல்லையா போற வழியெல்லாம் காமிக்கும் அதே மாதிரிதான் பஞ்சாப் மாநிலம் மேப்பிள்ஸ் ஆப் மேப்பிள்ஸ் ஆப் அப்படிங்கிற ஒரு செயலியை அறிமுக அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதை பயன்படுத்துறாங்க அந்த செயலி மூலமா இப்ப ஒரு பேசஞ்சர் இல்ல ஒரு பயணிகள் ஒரு ரோட்ல போயிட்டே இருக்காங்க அப்படின்னா நூறு மீட்டர் முன்னாடி ஆக்சிடென்டான இடம் ஏதாச்சும் வருதா இல்ல விபத்து அதிகம் உள்ள இடம் வருதான்னு சொல்லிட்டு நூறு மீட்டர் முன்னாடி எச்சரிக்கை கூடிய காமிக்கும் இப்ப பஞ்சாப் மாநிலத்தை பத்தி பார்க்கலாம் பஞ்சாப் மாநிலம் சிபிஐல இருந்து விலகியிருக்காங்க கோல மொஹலா திருவிழா கொண்டாடி இருக்காங்க பஞ்சாப் மாநிலம் கசோவோல் பாலம் பஞ்சாப்ல இருக்கு பி அப்படிங்கிற அமைப்பு அதை கட்டி முடிச்சிருக்காங்க அரசு ஊழியர்களின் ஓய்வு வயது அறுபதுல இருந்து ஐம்பத்தெட்டா குறைச்சிருக்காங்க பஞ்சாப் மாநிலம் மேரா காம் மேரா மண் திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்புறம் லோக் மிலினி அல்லது ஜந்தா தர்பார் திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க பூசா நாற்பத்தி நாலு நெல் ரகத்தை தடை செய்வதாக அறிவிச்சிருக்காங்க பஞ்சாப் மாநிலம்